வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தொகுப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, மாற்றி அமைச்சிருக்காங்க. அதில் பழைய வேக்கன்சிஸுக்கும் புதிய வேக்கன்சிஸுக்கும் ஒரு வேக்கன்சிஸ் வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சோ பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது, இது மிகவும் அவசியம். ஸோ இதுதான் அடம்டம் நோட்டிஃபிகேஷன். பழைய வேக்கன்சிஸ் என்ன, புதிய வேக்கன்சிஸ் என்ன, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் ஸ்கேல் பே, தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ் 21 PG. பழைய வேக்கன்சிஸ் வந்து 3237, புதிய வேக்கன்சிஸ் வந்து 3236. ஸோ எந்த இடத்துல வேக்கன்சிஸை குறைச்சிருக்காங்க, எந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகேங்களா? ஸோ 269 பேக்லாக் வேக்கன்சிஸை 251 மாற்றிருக்காங்க. 2968 கரண்ட் வேக்கன்சிஸை 2985. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சிஸை வந்து குறைச்சிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வேக்கன்சிஸை வந்து மீண்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பேக்லாக் வேக்கன்சிஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சில ஒரு 10 வேக்கன்சிஸ், 11 வேக்கன்சிஸ் இல்லைனா ஒரு 15 வேக்கன்சிஸ் பக்கம் பேக்லாக் வேக்கன்சிஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பிஜிடிஆர்பியோடைய கரண்ட் வேக்கன்சிஸில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம், கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு வேக்கன்சிஸ் வந்து ஒரு இடத்துல வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க, பெரிய மாற்றமெல்லாம் இல்லை. ஸோ சேம் அதே மாற்றம்னா பெரிய அளவுக்கு மாற்றமெல்லாம் இதில் வர கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் 322 சேம் அப்படியே தான் இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 312 சேம் தான் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 212 சேமாக தான் இருக்குது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 143 சேமாக தான் இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 199 சேமாக தான் இருக்குது. பாட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 137 142. ஸோ 5 வேக்கன்சிஸ் வந்து பாட்னியில் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 159 சேம் தான். அடுத்து காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேக்கன்சி வந்து தாறுமாறாக ஏற்றிருக்காங்க, மீண்டும் ஒரு 2 வேக்கன்சிஸ் வந்து காமர்ஸில் ஏற்றிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே வேக்கன்சிஸ் தான், 341 ப்ளஸ் 2 வேக்கன்சிஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்காங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப 121 தான் இருக்குது. அடுத்து ஜியாகிரபி பார்க்குறப்ப 18-19 மாற்றிருக்காங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்க்குறப்ப 14 தான். ஹோம் சயின்ஸை பார்க்குறப்ப 3 தான் இருக்குது. பயோகெமிஸ்ட்ரி 1 தான். இந்தியன் கல்ச்சர் 3 தான். ஃபிசிக்கல் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே 52 52. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 44 44. ஸோ சேம் தான் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பெரிய மாற்றங்களையும் இதில் கொண்டு வரல அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் மாற்றம் நாம் இதை சொல்ல முடியாது. ஆனால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோட் கொடுத்துருக்காங்க, த எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் த வேக்கன்சிஸ் கிவன் எபோவ் இஸ் டென்டேட்டிவ். திரும்பவும் சொல்லிட்டாங்க, சப்ஜெக்ட் மாடிஃபிகேஷன் அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் நியூ போஸ்ட் ஆஸ் பர் த ரிக்வஸ்ட் ஃப்ரம் த யூசர் டிபார்ட்மெண்ட். ஸோ திரும்பவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ வேணாலும் யூசர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து வேக்கன்சிஸை ஏற்றுவோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க. நோட் த பாயிண்ட் யூர் ஆனார் அப்படின்ட்டு. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். மீண்டும் சிவி லிஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு புதிய பட்டியலை வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.